23/9/2018 ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி திதி இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது. சதய நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் மிகவும் சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது. மனதிலே ஒரு உறுதி, ஒரு தன்னம்பிக்கையுடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். செய்யக்கூடிய தொழிலே புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். அனைவரையும் அன்புடன் அரவணைத்து செல்லும் தன்மை கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மனதில் உறுதி, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையுடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும். பண வரவையும் பொருள் வரவையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். இளைய சகோதர வகையில் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். நினைவாற்றலில் சிறந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்திலே பணப்புழக்கம் பணங்கு வந்து அதிகரிக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையினால் அனைத்து விதமான காரியங்களும் நன்மைகள் வந்து சாதித்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். நினைத்ததை அடையும் தன்மை கொண்ட கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது. உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனை உறவு முறையிலே சில சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். தேவையற்ற வீண் அலைச்சல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மைகளை தரும். மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. எதிலும் முதன்மையாக திகழும் குணம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். வீண் செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். பேச்சு திறமை கொண்ட கன்னியா ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் லாபகரமாக வந்து அமையும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தன்மை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பண வரவையும் பொருள் வரவையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். வசீகரமான சக்தி நிறைந்த துளாராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. தொழில் ரீதியாக பல விசேஷமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். வீரம் நிறைந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. தெய்வ அருள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மனதிலே ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பண வரவையும் பொருள் வரவையும் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். மன உறுதி கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்திலே வீண் வாக்குவாதங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். தேவையற்ற மனக்குழப்பங்கள், மனச்சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும்.
விடாமுயற்சியுடன் செயல்படும் தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. கணவன் மனைவி உறவு முறை நன்றாகவே இருக்கும். புதிய நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைவார்கள். நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள், ஒத்துழைப்பு இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். நீதி நேர்மையுடன் செயல்படும் தன்மை கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. அனைத்து விதமான காரியங்களும் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். எதிர்ப்புகள் எல்லாம் வந்து மறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். கடமை தவறாமல் செயல்படும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம், விசேஷமான ஒரு தன லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான இனிமையான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களுடைய மனதில் உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். மேலும் நாளுக்கு தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.